ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன் டெக் வேர்ல்டில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலிமலையில் இருக்கக்கூடிய வள்ளி குகையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குமாரக்கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. குமாரக்கோயில் வர வழியிலே வந்தாலே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஒரு சின்ன குகை இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் தான் மேலே போனோன்னா ஒரு அருவி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி முனிவர்னு ஒரு ஆள் தவம் இருந்திருக்காரு. அந்த இடம் தான் இங்கே இருக்குது. அவர்கள் போட்டால் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு சின்ன குகை ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு உள்ளாடி நம்மளால் நுழைய முடியாது. இந்த இடத்துலருந்து தான் பார்த்தீங்கன்னா நிஜமான ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரடு முரடாக தான் இருக்கும். எல்லாமே மூங்கில் காடுகளாக இருக்கு. நாம் இப்போ ஏறி போக போகிறது அந்த தெரியும், அந்த பெரிய மலைக்கு தான் ஏறி போக போகிறோம். ஏறி போகிற வழியில் ஒரு அடிப்பள்ளி வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தக்கரை ஏரியாவில் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே இது ரொம்ப அழகாக தெரியும். வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்காவான வழியாக தான் இருக்கும். நிஜமாகவே ஒரு காட்டுக்குள்ளே போகிற அனுபவம் தான். எல்லோரும் பார்த்திங்கன்னா தெரியும் தவழ்ந்து ஏறதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். போய் சொல்லியாவே டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். ரொம்ப அத்தியாவசியம் வரும்போது ஒரு தண்ணி பாட்டில் எல்லாம் கையில் வச்சுக்கிடுங்க. போகிற வழியிலே நெல்லிக்காய் நிற்கிது. இது வந்து காட்டு நெல்லி. பசங்க பறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடிப்பள்ளி நெல்லிக்காய், நல்ல ஃப்ரெஷ் நெல்லிக்காய். போகிற வழியில் உங்களை பறிச்சிக்கலாம். இயற்கையானது, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. சாப்பிடுங்கப்பா. பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பறிக்கிறாங்க. நான் ஏறிப்போம்பளே, எல்லோருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வேர்த்து நினைஞ்சி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. ஸோ போகிற வழியில் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே போகலாம். ஸோ நல்ல ஒரு அனுபவம். எப்படி இருக்கு அனுபவம் எல்லாம்? சூப்பராக இருக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அம்பூரி போட்டிருப்பாங்க. போகிறதுக்குள்ள வழியெல்லாம் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கு. வெயில் எல்லாம் உள்ள தெரியவே செய்யாது. யாருக்கு போகிறது சிரமம் தான் இருக்கு. ஒரு கிடுக்கும் வியூ. அருவி பக்கம் வந்துட்டோம். தண்ணி சவுண்ட் எல்லாம் கேட்குது. பள்ளி தீர்த்தம், புனிதமான இடம், சுத்தம் செய்யாதுன்னு போட்டிருக்கு. வள்ளி குகை ஏற்றம் மேலே அருவி எப்படி இருக்குன்னு அந்த பார்க்கலாம். மேலேருந்து உள்ள ஒரு வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்டில வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கஷ்டப்பட்டு மேலே ஏறி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதான் மலையோட ஏற்றம் டாப்பஸ்ட் வியூ, டாப்பஸ்ட் ஏரியா. ஸோ எல்லாம் வந்து செம்ம டயர்டு, எழுப்பி நடக்கக்கூட முடியலை, உட்காந்துருக்கோம். தயவுசெய்து வரவங்க தண்ணி எல்லாம் கொண்டு வாங்க. மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கும், அங்கங்கே பாஞ்சிட்ருக்கோம்.
வெயில் டைம்லன்னா தண்ணி கிடைக்காது, இங்கே கீழே ஒரு அருவி மட்டும்தான் இருக்குது. அந்த தண்ணி குடிக்க ஏதுவாக இருக்குமானு தெரியலை. இனி போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் நல்லா குளிர்ச்சியாக இருந்தது தண்ணி வரம்போ. இனி போகிறப்போ அந்த அருவியில் குளிச்சுட்டு போகலாம். மற்றபடி குடிக்கிறதுக்கு தண்ணி நீங்கள் கையில் கொண்டு வர்றது நல்லதாக இருக்கும். ஃபேமிலிகளாக வரேண்டாம், ஃபேமிலியாட்டு வர்றதுக்குள்ள சிச்சுவேஷன் இங்கே இல்லை. ஸோ தனியாக வர்றது ட்ரெக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் விருப்பம் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற பிளேஸாக தான் இருக்குது. வேறு எந்த பிரச்சனையும் நல்ல கூலிங்காக இருக்குது. யாரும் வர சிரமம் மட்டும்தான் ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருமே டயர்டு தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இன்னொரு பாறை மேலே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இனி அடுத்த காட்சிகள் வீடு இறங்கி போகிறப்ப பார்க்கலாம். ஸோ அசாத்தி வியூ அதனால் கிட்டுக்கம் வியூ.